ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு தமிழ் வெதர் நியூஸ் சேனல். தமிழகத்தில் இன்று முதல் கனமழை தீவிரமாகும். அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் கனமுதல் மிக கனமழை பதிவாக வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கு பொறுத்தவரை எந்தெந்த மாவட்டங்களில் கனமழை பதிவாகுதுன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். வானிலை அறிக்கை ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க. வானிலை பற்றிய தகவல்களை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்கள். வாங்க இன்றைய விரிவான வானிலை அறிக்கை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ள மாவட்டங்கள் திண்டுக்கல், கோயம்புத்தூர், நீலகிரி, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், திருச்சிராப்பள்ளி, திருவண்ணாமலை, திருப்பத்தூர், புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்களில் இன்றைக்கு கனமழை வரை பதிவாக வாய்ப்புகள் இருக்குது. தொடர்ந்து அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் பெரும்பாலான மாவட்டங்கள் கனமழை பதிவாகக்கூடும். வட தமிழக கடலோர மாவட்டங்கள் மாலை நேரங்களில் ஒரு மிதமான மழை முதல் சற்று கனமழை வரைக்கும் பதிவாகக்கூடும். கடலூர், விழுப்புரம், சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் ஆகிய மாவட்டங்கள் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டங்களிலும் கூட ஒரு சில இடங்களில் மிதமானது முதல் சற்று கனமழை வரைக்கும் ஒரு சில இடங்களில் ஆங்காங்கே பதிவாகும். தொடர்ந்து அக்டோபர் 1 முதல் வட தமிழக கடலோர மாவட்டங்களிலும் கனமழையானது அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்குது. இன்று முதலே ஒரு சில இடங்களில் மாலை அல்லது இரவு நேரங்களில் மழை தீவிரமாக வாய்ப்புகள் இருக்குது. வட தமிழக கடலோர மாவட்டங்களிலும் இன்று மழை ஒரு சில இடங்களில் எதிர்பார்க்கலாம். வட தமிழக உள் மாவட்டங்கள் இன்று முதல் படிப்படியாக கனமழை அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே நம்ம அந்த கனமழை அறிவித்த பட்டியலில் பார்த்தோம், கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருவண்ணாமலை, திருப்பத்தூர் இது போன்ற வட தமிழக உள் மாவட்டங்களிலும் தொடர்ந்து மழையின் அளவு அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கிறது. ராணிப்பேட்டை, வேலூர் ஆகிய மாவட்டங்களிலும் தொடர்ந்து மழையின் அளவு அதிகரிக்கக்கூடும். ஈரோடு மற்றும் திருப்பூர் ஆகிய மாவட்டங்கள் பொறுத்தவரை ஒரு சில இடங்களில் மழை தொடர்ந்து பதிவாக வாய்ப்புண்டு. ஈரோடு மற்றும் திருப்பூர் ஆகிய மாவட்டங்களில் தொடர்ந்து அக்டோபர் 1 முதல் படிப்படியாக மழையின் அளவு அதிகரிக்கும். இன்றைக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு சில இடங்களில் மிதமான மழையும் ஓரிரு இடங்களில் சற்று கனமழையும் பதிவாக வாய்ப்புகள் உண்டு. படிப்படியாக இந்த ஈரோடு, திருப்பூர், வேலூர், ராணிப்பேட்டை இது போன்ற மாவட்டங்களில் மழையின் அளவு அதிகரிக்கும். தொடர்ந்து சேலம், கரூர், நாமக்கல் இது போன்ற மாவட்டங்களிலும் மாலை அல்லது இரவு நேரங்களில் தொடர்ந்து மழை எதிர்பார்க்கலாம். டெல்டா மாவட்டங்கள் பொறுத்தவரை ஒரு சில இடங்களில் மிதமான மழையும் ஓரிரு இடங்களில் சற்று கனமழையும் பதிவாகக்கூடும். குறிப்பாக புதுக்கோட்டை மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் மிதமான மழையும் ஒன்று அல்லது இரண்டு இடங்களில் சற்று கனமழையுமே பதிவாக வாய்ப்புகள் இருக்குது. படிப்படியாக டெல்டா மாவட்டத்திலும் எல்லா பகுதிகளுக்கும் மழையின் அளவு அதிகரிக்கக்கூடும். இன்றுமே கூட ஒரு சில இடங்களில் மாலை இரவு நேரங்களில் டெல்டா மாவட்டங்களில் ஆங்காங்கே மழையானது பதிவாகும். திருச்சிராப்பள்ளி, அரியலூர், பெரம்பலூர், மயிலாடுதுறை, காரைக்கால், தஞ்சாவூர் இது போன்ற மாவட்டங்களிலுமே கூட மழையின் அளவு படிப்படியாக அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. இன்றுமே கூட மாலை அல்லது இரவு நேரங்களில் ஒரு சில இடங்களில் மழை எதிர்பார்க்க முடியும். மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய மாவட்டங்கள் ஒரு சில இடங்களில் கனமழை வரை பதிவாக வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக நீலகிரி, கோயம்புத்தூர் ஆகிய மாவட்டங்களில் தொடர் கனமழை எதிர்பார்க்கலாம். இன்று முதல் படிப்படியாக மழையின் அளவு அங்கேயுமே அதிகரிக்கும். தேனி மற்றும் தென்காசி ஆகிய மாவட்டங்கள், குறிப்பாக தேனி மாவட்டங்களில் கம்பம், போடிநாயக்கனூர், பெரியகுளம் இது போன்ற பகுதிகளில் ஒரு சில இடங்களில் கனமழையும் மற்ற பகுதிகளுக்கு மிதமானதிலிருந்து கனமழை வரை பதிவாகும். அக்டோபர் 1 முதல் படிப்படியாக மழையின் தீவிரம் அதிகரித்து மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய மாவட்டங்களிலும் கன முதல் மிக கனமழையுமே பதிவாக வாய்ப்புகள் இருக்குது. கன்னியாகுமரி மாவட்டம் பொறுத்தவரை அக்டோபர் 1 முதல் படிப்படியாக மழையின் அளவு அதிகரிக்கும். இன்றைக்கு பொறுத்தவரை சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை வரை பதிவாகும். அக்டோபர் 1 முதல் படிப்படியாக மழையின் அளவு அதிகரித்து பெரும்பாலான இடங்களில் கனமழை வரை கன்னியாகுமரி மாவட்டத்தில் பதிவாக வாய்ப்பு இருக்குது. அதே போல் தென்காசி மாவட்டத்திலும் அதே போல்தான் வரக்கூடிய நாட்களில் நல்ல மழை எதிர்பார்க்கலாம். தொடர்ந்து இன்றைக்கு பொறுத்தவரை ஒரு மிதமான மழை வரை பதிவாக வாய்ப்பு இருக்குது. ஒன்று அல்லது இரண்டு இடங்களில் சற்று கனமழை பதிவாகும். நாளை முதல் படிப்படியாக மழையின் தீவிரம் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கிறது. தென் தமிழகம் பொறுத்தவரை மிதமானது முதல் கனமழை வரை இன்றைக்கு பொறுத்தவரை பதிவாகும். நாளை முதல் மழையின் அளவு அதிகரிக்கக்கூடும். தொடர்ந்து இந்த மிதமானதிலிருந்து கனமழை பொறுத்தவரை இந்த மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை ஆகிய மாவட்டங்களில் மிதமானது முதல் கனமழையும், ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி இது போன்ற மாவட்டங்கள் இந்த 3 மாவட்டங்கள் பொறுத்தவரை மிதமான மழை வரைக்கும் ஒரு சில இடங்களில் பதிவாகும். தொடர்ந்து மழையின் அளவு பொறுத்தவரை அக்டோபர் 1 முதல் படிப்படியாக தமிழகம் முழுவதும் எதிர்பார்க்கலாம். தொடர்ந்து தென் தமிழகத்திலுமே கூட நாளை முதல் மழையின் அளவு அதிகரித்து பெரும்பாலான இடங்களில் நல்ல கனமழை எதிர்பார்க்க முடியும். மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய மாவட்டங்களில் மழையின் அளவு தீவிரமாக வாய்ப்புகள் இருக்கிறது. அதே போல் காற்றின் வேகமும் கூட அதிகரித்து காணப்படும். குறிப்பாக திண்டுக்கல், தேனி, மதுரை, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தென்காசி ஆகிய மாவட்டங்களில் மாலை நேரங்களில் காற்றின் வேகம் அதிகபட்சமாக 40 வேகம் வரைக்கும் வீசுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. தொடர்ந்து இந்தந்த பகுதிகளில் கனமழை அதிகரித்து காணப்படும். அதே போல் காற்றின் வேகமும் கூட
மாலை நேரங்களில் சற்று பலத்த காற்று வீசுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இன்று பொறுத்தவரை தமிழகத்தில் மழை அளவு படிப்படியாக அதிகரித்து பெரும்பாலான மாவட்டங்களில் கனமழை வரை பதிவாக வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பாக வட தமிழக உள் மாவட்டங்கள், கடலோர மாவட்டங்கள் பெரும்பாலான இடங்களில் தொடர்ந்து மழை அளவு அதிகரிக்கும். அக்டோபர் முதல் வாரங்களில் தமிழகம் முழுவதும் மழை தீவிரமாக இருக்கும். அக்டோபர் முதல் வாரங்களில் அக்டோபர் 1ஆம் தேதி முதல் 7ஆம் தேதி வரைக்குமே பெரும்பாலான இடங்களில் தொடர் மழை எதிர்பார்க்கலாம். தமிழகம் பொறுத்த வரைக்கும் அடுத்து வரக்கூடிய சில நாட்களுக்கு மழையானது தொடர்ந்து நீடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதன் பிறகு வடகிழக்கு பருவமழையும் இன்னும் சில தினங்களில் வடகிழக்கு பருவமழையும் தொடங்க இருப்பதனால தமிழகத்தில் ஒரு நல்ல மழைப்பொழிவை எதிர்பார்க்கலாம். வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி மற்றும் வெப்பசலனம் காரணமாக தமிழகத்தில் தொடர் மழை நீடிக்க வாய்ப்பு இருக்குது. ஒரு சில இடங்களில் காற்றுடன் கூடிய இடியுடன் கூடிய நல்ல மழையும் பதிவாக வாய்ப்புகள் இருக்குது. சில இடங்களில் இடி மின்னல் கூடிய நல்ல ஒரு கனமழை எதிர்பார்க்கலாம். தொடர்ந்து தமிழகம் பொறுத்த வரைக்கும் இந்த வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி மற்றும் வெப்பசலனம் காரணமாக தொடர்ந்து மழை நீடித்து வரக்கூடிய அக்டோபர் 7ஆம் தேதிக்கு பிறகும் ஒரு சில மாவட்டங்களில் மழை தொடர்ந்து நீடிக்கும். இன்னும் சில நாட்களில் வடகிழக்கு பருவமழை தொடங்க இருப்பதனால வட தமிழக கடலோர மாவட்டங்களில் இந்த வடகிழக்கு பருவமழை அக்டோபர் 17 முதல் 20 வரை தொடங்க வாய்ப்பு இருக்குது. அதன் பிறகு படிப்படியாக வட தமிழக கடலோர மாவட்டங்களில் கனமழை அதிகரிக்க துவங்கும். அதன் பிறகு வட தமிழக உள் மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள் மற்றும் தென் தமிழகம் சொல்லி பெரும்பாலான இடங்களில் தமிழகம் முழுவதுமாகவே ஒரு நல்ல மழைப்பொழிவை இந்த அக்டோபர் மாதம் எதிர்பார்க்கலாம். கடந்த 24 மணி நேரத்தில் பெய்த மழையளவு பந்தலூர் நீலகிரியில் 5 சென்டிமீட்டர் மழையானது பதிவாயிருக்கு. சின்னக்கல்லார் கோவை, இரணியல் கன்னியாகுமரி, நாகர்கோயில் கன்னியாகுமரி, பேச்சிப்பாறை கன்னியாகுமரி, குளித்துறை கன்னியாகுமரி, ஏற்காடு சேலம், வால்பாறை கோவை, சிவலோகம் கன்னியாகுமரியில் 2 சென்டிமீட்டர் மழையானது பதிவாயிருக்கு. மணல்மேடு, மயிலாடுதுறை, பெரியாறு, தேனி, குளச்சல் கன்னியாகுமரி மாவட்டம், ஓமலூர், சேலம், ஏத்தாப்பூர், சேலத்தில் 1 சென்டிமீட்டர் மழை வரை பதிவாயிருக்கு. தொடர்ந்து அடுத்து வரக்கூடிய நாட்கள், அதாவது இன்று முதலே படிப்படியாக பெரும்பாலான மாவட்டங்களில் மழையானது தீவிரமாக வாய்ப்புகள் இருக்குது. தொடர்ந்து தென்மேற்கு பருவக்காற்று தமிழகத்தில் அதிகப்படியாக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்தியிருந்தாங்க இந்த தென்மேற்கு பருவமழை என்பது எப்பொழுது ஓய்வு பெறும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. தென்மேற்கு பருவமழை பொறுத்தவரை அக்டோபர் முதல் வாரம் வரை தொடர்ந்து நீடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அக்டோபர் 10ஆம் தேதிக்கு பிறகு படிப்படியாக தென்மேற்கு பருவமழை சற்று விடை கொடுக்க ஆரம்பிக்கும். அதன் பிறகு காற்றின் திசை வேறுபட்டு தொடர்ந்து நமக்கு வடகிழக்கு பருவமழை பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. தொடர்ந்து இந்த கடந்த 24 மணி நேரத்தில் மழை அளவு பார்த்தோம், மிக குறைவாக தான் இருந்துச்சு. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் இந்த மழையளவு பொறுத்தவரை அதிகரித்து காணப்படும். பெரும்பாலான மாவட்டங்களில் தொடர்ந்து நமக்கு கன முதல் மிக கனமழை வந்து பதிவாக வாய்ப்புகள் இருக்கிறதுனால இனி வரக்கூடிய நாட்களில் மழையளவு தொடர்ந்து அதிகப்படியாக எதிர்பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு வானிலை இருக்கு நீங்கள் கேட்டிங்க. வானிலை பற்றிய தகவல்களை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இன்றைக்கி நைட் லைவ் செக்ஷனில் கலந்துக்கோங்க. நைட் லைவ் செக்ஷன் 7 PM கரெக்டாக ஸ்டார்ட் ஆகும். தொடர்ந்து நீங்களுமே லைவ் செக்ஷனில் உங்களுடைய வானிலை பற்றிய சந்தேகங்களை கேட்டு அறிந்து கொள்ளலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.